திருமலையில் சிறப்பாக நடைபெற்ற பார்வேட்டை உற்சவம். திருப்பதி மலையில் மான் வேட்டையாடினார் மலையப்பசாமி. திருமலையில் பாபாநாசம் செல்லும் வழியில் உள்ள பார்வேட்டா மண்டபம் அருகே வனப்பகுதியில் நடைபெற்ற பார்வேட்டை உற்சவம் வேடுபறி உற்சவத்தின் போது உற்சவர் மலையப்ப சுவாமி சம்பிரதாய முறையில் மான் வேட்டையாடினார். ஒவ்வொரு ஆண்டும் காணும் பொங்கல் தினமன்று திருப்பதி மலையில் வேடுபறி உற்சவம் நடைபெறும். அந்த வகையில் நடைபெற்ற வேடுபறி உற்சவத்தில் எழுத்தருள்வதற்காக உற்சவர் மலையப்ப சுவாமி, கிருஷ்ணர் ஆகியவர்கள் கோவிலிலிருந்து தனித்தனி பல்லாக்குகளில் புறப்பட்டு திருப்பதி மலையில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் பாபாநாசம் செல்லும் வழியில் இருக்கும் வேடுபறி உற்சவர் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு மலையப்பர் சுவாமி, கிருஷ்ணர் ஆகிய உற்சவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வேடுபறி உற்சவம் நடைபெற்றது. அப்போது உற்சவர் மலையப்ப சுவாமியை தேவஸ்தான ஊழியர்கள் 3 முறை முன்னும் பின்னும் தூக்கிச் சென்றபோது ஏழுமலையான் கோவில் தலைமை அர்ச்சகர் கையில் வைத்திருந்த வெள்ளி ஈட்டி ஒன்றை பொய்மான்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்த பகுதியை நோக்கி வீசி எறிந்தார். மலையப்ப சுவாமி ஈட்டியை எறிந்து வேட்டையாடுவது போல் 3 முறை ஈட்டி வீசி எறியப்பட்ட பின் மலையப்ப சுவாமி, கிருஷ்ணர் ஆகிய உற்சவர்கள் மீண்டும் கோவிலை அடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேவஸ்தான அதிகாரிகள், ஏராளமான பக்தர்கள், ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்றனர்.